ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to பவித்ரன் ப்ளாக் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா புதினா உருக்கா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க இதுக்கு இப்போ ஒரு கடாயில் அடிகனமான கடாய் இருந்தால் ரொம்ப இப்போ மெலிசான நல்லெண்ணெய் ஊற்றிக்கிற ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறேன் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் ஒரு கட்டுக்கு புதினா தான் செய்ய போகிறேன் அதுக்கு தேவையானது தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் உளுத்தம்பருப்பு நல்லா பொறிஞ்சி வரட்டும் இது கூட வந்து ஒரு அஞ்சு வரமிளகா சேர்த்துக்கிறேன் கார இன்னும் காரமாக தேவைன்னா இன்னும் கூட நீங்கள் வரமிளகா சேர்த்துக்கலாம் அப்புறம் பூண்டு ஒரு பதினஞ்சு பல்லு அளவுக்கு பூண்டு போட்டிருக்கேன் பதினஞ்சு இருபது நீங்கள் பூண்டு நிறைய சேர்த்திங்கன்னா நல்லா நல்லாயிருக்கும் அப்புறம் கொஞ்சமாக இஞ்சி எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன் இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கி இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு ஒரு கட்டு புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்திருக்கேன் நல்லா கழுவி வச்சுருக்கேன் இது நல்லா வதங்கினதோ இதில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நல்லா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இப்போது நல்லா கலறி விட்டுக்கலாம் தண்ணிலாம் எதுவும் ஊற்ற வேண்டாம் அப்படியே நல்லா கலரி விட்டுங்க கலர கலர நல்லா சுண்டி வரும் ஃபுல்லாக வதங்கி கொஞ்சமாக ஆகிடும் இதை நல்லெண்ணெய்லேயே செய்யுங்க நல்லெண்ணெய் சேர்த்தா ஊர்க்காய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது நல்லா வதங்கி வரட்டும் இதுக்கு நடுவில் வந்து நான் ஒரு எலுமிச்சம் பழம் சைஸ் அளவுக்கு புளியை ஒரு தண்ணியில் போட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன் இது நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட அந்த புளியை எடுத்து போட்டு சேர்த்து அரைச்சிக்கலாம் நான் அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன் சாரி ஃப்ரெண்ட்ஸ் புளி சேர்த்து அரைச்சிட்டு இப்போது இதில் வந்து ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் கொஞ்சம் நிறையவே விட்டுக்கலாம் கடுகு கடுகு உளுத்தம்பருப்பு அப்புறம் ஒரு மூணு வரமிளகாய் போட்டுக்கிறேன் என்ன கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா இது கூட நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டாக போட்டுக்கலாம் பாருங்கள் கட்டியாக அரைச்சிருக்கேன் இந்த மாதிரி கட்டியாக அரைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் தண்ணியாக அரைச்சா அது நல்லா துவையல் மாதிரி ஆகிடும் இந்த மாதிரி கட்டியாக பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க அப்போ தான் ஊர்காக்கு நல்லாயிருக்கும் இது கூடவே நான் புளியை சேர்த்து அரைச்சிட்டேன் நைலாக கைவிடாமல் கலறி விட்டேருங்க இல்லைன்னா பிடிச்சிரும் பணம் நல்லா கொதித்து வருது என்ன நல்லா தெரிஞ்சிடும் இன்னும் கொஞ்சம் நேரம் கலரை கலரை அந்த கலர் மாறுற வரைக்கும் அந்த பச்சை கலர் மாறி ஒரு மாதிரி கலரை ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் லைட்டாக வரும் பாருங்கள் கிட்டத்தட்ட கொஞ்சம் கலர் மாறிடுச்சு ஃபுல்லாக நம்ம ஆஃப் பண்ணி இறைக்கி ஆற வச்சு வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் கூட இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இல்லை வெளியவும் வச்சுக்கலாம் நல்லாயிருக்கும் பாருங்க சூப்பரான ரெடி புதினா ஊருக்கா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை பவித்ரன் பிளாக் சேனல் தேங்க்யூ